எல்லாருக்கும் வணக்கம். செக் செக் வணக்கம் சொன்னதுக்கே இவ்வளோ கைத்தட்டல் தட்டுறீங்க, பரவாயில்லண்ணே. நம்மளை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பாக அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காமல் இதே மாதிரி எப்படி ஒரு 1 மினிட்ல டான்ஸ் ஆட்டிட்டு அவங்க கிளம்புனாங்களோ அதே மாதிரி நாங்களும் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் ஆங்கர் பண்ணாங்க, சிங்கர் பண்ணாங்க, எல்லாருமே பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் மிச்சம் இருக்கிறது தான் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. போலாமா? சரி, முதலாவதாக நம்ம நிகழ்ச்சிக்கு யார் கூப்பிட போகிறோம்? யாரை கூப்பிடுறது? ஏன்னா ஏற்கனவே உலகநாயகன். சூப்பர் சார். உலகநாயகன், எஸ். எனக்கு இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஏற்கனவே நான் ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த காலேஜ் கல்ச்சரல் செக்ரட்டரி அந்த டீம் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, எனக்கு மருதநாயகம் படத்துடைய வேலைகள் நடந்து கொண்டிருப்பதால் என்னால் சரியாக வர முடியாத காலதாமதமாகும் என்று நிறைய சொல்லுங்க. இல்லை, நீங்க கண்டிப்பா வரணும், எங்க சோனா காலேஜ் வந்தா மிகப்பெரிய ஒரு விஷயமாக அது இருக்கும் அப்படின்னாங்க. சரி, நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 5 மணி போல நான் இங்கே வந்தேன். 10 மணி ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக இங்கே நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இப்போ நிறைய எனக்கு கடவுள் நம்பிக்கை அவ்வளவாக கிடையாது என்பது அனைவரும் அறிந்த விஷயம். இருந்தாலும் நீங்கள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என்று அந்த இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். அடுத்ததாக நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சரி, ஓகே. அதாவது என்னுடைய நண்பர் திரு சூப்பர் ஸ்டார் கமாலி அவர்களை நான் அழைத்தால் நன்றாக இருக்கும் என்று அவர் விருப்பப்பட்டதால் உங்கள் கரகோஷத்திற்கு இடையே நண்பர் திரு ரஜினிகாந்த் அவர்களை நான் இங்கே அழைக்க போகிறேன். நல்லா கைதெல்லாம் என்ன பண்றது, முஸ்தி கிளம்பலாம். சரி வாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், பாட்டுலாம் போட மாட்டீங்களா? சரி பரவாயில்ல, செய்தி கொடுங்க. இது யாருன்னு பாக்குறீங்களா? ரஜினி தான் ஒரு வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த விளையாட்டு வருது நன்றிக்கும் தாய்மார்களே, நண்பர்களே, அன்பர்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். என்னை வாழ வைத்த தெய்வங்களாக தமிழ் மக்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இது மாதிரி சொன்னாங்க, சூழல் காலேஜில் வந்து ஒரு ஈவெண்ட் இருக்கு சார், எங்க கண்டிப்பாக வந்தோம் சொல்லி சொன்னாங்க. என்ன சொல்ல, இல்லை கொஞ்சம் கம்பெனி போட சூட்டுக்கு போயிட்டு இருக்கு, இப்ப ஒரு ரோஸ் சொன்னா கொஞ்சம் முடியாத டைம் இல்லை. இல்ல, சுகுணா கழக பசங்களை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்க வந்து பார்த்து இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன், இந்த மாதிரி ஒரு பசங்களை பார்த்தது கிடையாது. தேங்க்யூ சோ மச். இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்த உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அந்த ஆண்டவரை வேண்டிக்கிறேன். கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஒரு பெரிய நல்ல நிலைமைக்கு வருவோம் சொல்லி அந்த ஆண்டவர் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, நான் உங்ககிட்ட பல நாட்களாகவே சில கேள்விகள்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆமா. சரி, கடவுள் நிறைய பேர் கும்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா வீட்டுல கும்பிடுவாங்க, கோயில்கள் நிறைய நம்ம ஊர்லயும் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு எப்ப பார்த்தா இல்லையா இமய மலைக்கு போயிருந்தீங்க? ஏன் இங்க இல்லையா சாமி? அங்கதான் இருக்கா? அதை சொல்லுங்க. அதாவது இப்ப நம்ம சமையல் அறைக்கு போனா என்ன தோணும்? சமையல் அறைக்கு போனா என்ன தோணும்? என்னமா தோணும்? சாப்பிடணும் தோணும். படுக்க அறைக்கு போனா என்ன தோணும்? படுக்க அறைக்கு போனாயோ இந்த மாதிரிலாம் பேசுகிறேன், எனக்கு என்ன தோணும் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா பாருங்க. பூஜை அறைக்கு போனா என்ன தோணும்? பூஜை அறைக்கு போனா என்ன தோணும்? அங்க ஏதாவது சாமி கும்பிடணும் தோணும். அதுதான் இமயமலை, அதுக்குதான் அங்க போறேன். சிலதெல்லாம் இருக்கட்டும், கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள் நினைக்காம ஒட்டுமொத்த சோனா காலேஜ் கை தட்டுறாங்க பாத்தியா, அந்த நல்ல மனசுலயா முடிச்சிருப்போம். வேற 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 வாய்ஸ் பேசுவோம், முடிச்சுப்போம். ஒரு தடவை கை தட்டினீங்கன்னா இதே வாய்ஸ் நாங்க முடிச்சுப்போம், இல்லைன்னா இதே மாதிரி ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். இதே வாய்ஸ்ல வேற ஒண்ணும் இல்லை சார். தேங்க்யூ. நான் சொல்லுவேன், கூப்பிடலாமே. ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்ததா ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர்கள் யாரு யாரு யாரை கூப்பிடலாங்க? அவங்க தான் வேணுமா? தல தளபதி கூப்பிடலான்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா தல தளபதி அவர்களை தான் நம்ம இப்போ கூப்பிட போறோம்.
ஸோ முதலாவதாக யாரை கூப்பிட போறோம்னா நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் இங்கே கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு இறங்கி கொண்டிருக்கிற வாங்க இளைய தளபதி விஜய் சார். என் நெஞ்சில் கூட இருக்கும் என் நண்பார்த்த ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஒரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி குட்டி நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் எப்படின்னா இருக்கீங்க? அதாவது எனக்கும் சரி என்னுடைய ரசிகர்களுக்கும் சரி அடுத்தவர்களை வாழ வைத்துதான் பழக்கமே தவிர அதாவது சொல்லுங்க என்னோட நம்ம நண்பரை கூப்பிடுவோமா? அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா ஜானி ஜானி எஸ்பாபா மீட்டிங் சூத ரோபாபா ரெயின் ரெயின் போவே கம்ம கை நடந்தது எப்படி இருக்கு பாபா பிளாஷிப் ஆவியனி ஹுல் எஸ் ஆர் எஸ் ஆர் தீபக் ஹுல் இதுக்கு மேல போனா ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கும் தெரியுது இல்ல அதனால நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சொல்லு சோனா காலேஜ்ல நம்ம ஆளுங்க தான் அதிகமா இருக்காங்க தெரியுமா? கண்டிப்பா எங்க ஆளுங்க தான் அதிகமா இருக்காங்க பாத்தீங்களா? இல்ல இல்ல எங்க ஆளுங்க தான் அதிகமா இருக்காங்க எங்க ஆளுங்க இது அளவுல தெரியுங்க இப்படி பண்ணுட தம்பி இப்ப சொல்லுங்க நம்ம இருக்கீங்க முன்னாடி வெளிய போனா அடிதான் நீங்க அடிக்க மாட்டேன் தம்பி ஏன் ஓரமா போறோம் இங்கேவா இங்க வந்து நில்லுங்க அடிக்க மாட்டேன் நான் என்ன நிசாகாவா பல்கையெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க நில்லுங்க கோச்சுக்காதீங்க தம்பி நான் யாரையும் அடிச்சு பழகமுள்ள தெரியுமுள்ள மைக்க நான் என்னைக்குமே பேசுறதுக்கு யூஸ் பண்றது கிடையாது தூக்கி அடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதுக்காக சொன்னேன் ஏற்கனவே குருஜி பேசினாப்ல எந்த டிவி கேமரா நீங்க அந்த டிவிக்கெல்லாம் நான் பேசணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது தெரியுமுள்ள தர்மம் தான் வெல்லும் செய்வீர்களா சொல்லுங்க
ஜெய்வாங்க வெயிட் பண்ணுங்க ஜெய்வார்கள் எல்லாம் நல்லா ஜெய்வாங்க வெளியில ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சு துமாரா நாம் யாகன் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல கேட்டு அந்த பொண்ணு கீர்த்தன சொல்லிட்டு போயிட்டு அதனால அரை மணி நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன் தம்பி இப்ப நான் என்ன பேசணும் சொல்லுங்க எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க என்ன பூஜியை பத்தி பேசி நான் வீட்டுக்கு போக கூடாது ஏன்னா மாட்டி கூட பாக்குறீங்க சரி ஓகே நம்ம பேசுவோம் ஓகே சோ அடுத்ததா வந்து நம்ம விஜயகாந்த் சார் கிளம்பி போயிட்டாரு அடுத்ததா வந்து நீங்க விஜய் சேதுபதி சார் அவரை விஜய் சேதுபதி நீங்க ஆனந்த் கொஞ்சம் வணக்கம் சேலம் எனக்கு சந்தோஷமா இருக்கு சிவனா காலேஜுக்கு வந்து போட்டிருக்கீங்க ஸோ பெருமையா இருக்கு அடுத்ததான் வந்து சீக்கிரமா கிளம்பி போகணும் இறுதி சுற்று படம் அடுத்ததான் வேற ஒரு சுற்று இருக்கு ஸோ இதே அதிகமாக வந்து இறுதி சுற்றா இருக்க முடியுது ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு ஸோ எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம் ரோபோ சங்கர் ரோபோ சங்கர் ரோபோ சங்கர் அந்த வயசா மாறிடுங்க அப்ப நீ வந்து என்னவா மாறுற நான் வந்து ராதா மேடமா மாறிடுறேன் ராதா மேடம் ரைட் ஓகே ஓகே இல்ல மா இன்னைக்கு வந்து சோனா காலேஜ்ல வந்து இப்படி ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு சொல்ல உடனே கேள்விப்பட்டதே கிடையாது. அது தெரியும் தெரியும் ஒரு நாள் ஷூட் முடிஞ்சு பாதுகாக்க சார் என்ன கோபமா ஒரு பாரு பார்த்தாரு என்ன போ அது நான் ரோபோ கிட்ட பார்த்தேன் அவர் சென்ற பிறகு முக்கியமான ஒருத்தர் கூப்பிட போறோம். நினைக்கிறேன் முருங்கா மாட்டேன் அது அப்புறம் பேசுவோம்
மாத்திரை என்ன அவ்வளவு பெருசா இருக்கா? மாத்திரை எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ இல்ல அந்த அளவுக்கு நோய் சீக்கிரமா குணமாயிரு சொல்லுவாங்க. போங்க. தேங்க்யூ. பாய். அவர் கிளம்பிட்டாரு. அடுத்ததான் வந்துட்டு சசிகுமார் அவர்கள். சசிகுமாரா? ஆமா. அவர் எப்படி தெரியுமா? அந்த அம்மா அம்மா வசதி காக்காக்கு சோறு வைப்பீங்களே அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வாய்ஸ் மட்டும் இல்லைங்க. காக்காவை எப்படி கூப்பிடுவீங்கன்னு சொன்னேன். காக்காவையா? சசிகுமார் அங்கிருந்து எக்கோ கேக்குது. கொஞ்சம் வேகமா சொன்னீங்கன்னா அது சசிகுமார் எப்படி சிரிப்பு சிரிப்பாரு இல்லையா? அந்த சத்தம் மட்டும் எப்படி தெரியுமா? குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. அதுதான் உண்மையான நண்பு. ஆனா செத்ததுக்கு அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? திரும்பவும் என்னைய கேட்க கூடாது. இந்த மாதிரி பர்சனை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் என்னால் பேச முடியும். தாரத்தப்பட்ட இந்த படம் எத்தனை பேர் இங்கே பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 4 வருஷமா இந்த படத்தை வந்து பாலா சார் எடுத்துக்கிட்டு இருந்தாப்புல ஒரு சீன் ஒரு நாள் ஃபுல்லாக ஷூட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சின்ன இடத்துல வந்து மிஸ்டேக் இருந்தால் கூட திரும்ப முதல்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாப்புல அடுத்த நாள். இந்த மாதிரி 4 வருஷம் படத்தை எடுத்து முடிச்சுட்டு ஒரு தடவை போட்டு பார்த்தார். அதுலதோ 2 தடவை ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கு. திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து டிப்பமா 4 வருஷம் கேட்டு இல்லை வேணா அதுக்கப்புறம் 8 வருஷம் ஆயிரும் இதுக்கு மேலே படத்தை விடுங்கன்னு சொன்னோம். ஸோ ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கு சோமா காலேஜ் வந்தது. ஸோ வரட்டுமா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்த வருஷமும் நாங்கள் கூப்பிடுறோம். லட்சுமி மேனன் வச்சு அடுத்த படம் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். வரட்டுமா? எல்லாம் குத்து விலக்கு மாதிரி யாருமே இல்லையே. ஆனா இதுதான் என்னங்க பத்தி அப்படிலாம் சொல்ல கூடாது. எப்ப பார்த்தாலும் திமிரவளை சுட்டு ஐயோ ஐயோ ஏமா திருது மாட்டி விடுறது போய் பித்தலாட்டும். இப்பெல்லாம் அவங்களை நினைச்சாலே ஒரு சூப்பரான வயசோட முடிச்சுப்போம். யாரு பிடிக்கிறியாமே? சிகரெட் பிடிக்கிறது எனக்கு பிடிக்காது. எங்கே கோதண்ட பண்ணா நீங்க பிரமாதம் பிரமாதமா பண்ணீங்க. வந்து நிஷா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளினோட இருப்பாங்க. ஏன்னா பார்த்த வாயில இருந்து வந்ததை பார்த்தே தெரிஞ்சிருக்கும் இங்க எப்படிப்பட்ட டிசிப்ளினான பொண்ணு அப்படின்ட்டு. நான் மிகப்பெரிய பழனி அண்ணன், என்னுடைய சகோதரர் குருஜி ஆனந்த், முல்லை அண்ணன், இவங்க எல்லாம் ரொம்ப இது. இவங்க வாதத்தை கேட்டு ஜட்ஜி விஸ்வநாதனே கேட்டேன் குண்டையா பையன். ஸோ எனக்கு டைம் ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி வந்து சார் வணக்கம் சாப்பிட்டீங்களா? பிரபாதம் சூப்பர். ஏன்னா நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன். அதனால நான் இப்ப கிளம்புறேன். கரெக்டுமா? தேங்க்யூ, நன்றி, கை பாலம், தேங்க்யூ, பாய் அப்படின்ட்டு அவரு போயிட்டு. அதாவது என்னோட கோடான கோடி ரசிகர்கள் அங்க இருக்காங்க. அதாவது என்னோட ரசிகர்களுக்காக தான் நான் வந்து சேலம் கிளம்பி வந்தேன். அதாவது எப்படி இல்லையே என்ன பிரச்சனை உங்களுக்கு? உனக்கு மாணவர்களின் எழுச்சி நாயகனாகிய உங்களது நிஷாக்காவும் பழனி என்று சொன்ன மாதிரி அந்த ஒரே ஒரு உலக தலைவர் யாரு? அவருடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஐயா அவர்கள் பேசியிருந்தா எப்படி பேசியிருக்கோம் பார்க்க போறோம். யாராச்சும் பேசி கேட்டிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். அப்ப நீ
தைரியமா பேசலாம். ஓகே, சோ கடைசியாக ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நிகழ்ச்சியில் வந்து பேசுகிறார். That Indian classical poets, Kanyan Pungutinar, Robby Jewell, he told that Yadam Ure Yavaram Keli, which means that every citizen of the India is every citizen of the world. And when there is a peace in the heart, there is a harmony in the nation. So thank you so much. And India vai or anithumai kondu nadaga or vallarasu nadaga uruvaakka vendiyathu nam anaivarudaiya kadamaiyaagum endrai nam Soda College-il therivithukondu vidaiyaikkum. Nandri, vanakkam, jai hind. Thank you. Thank you so much. Thank you.